இப்போதைக்கு நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம், பல கம்பெனிக்கு சொந்தக்காராக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட் துறையில் நல்ல ஒரு தொழிலில் இருப்பீங்க, நல்ல ஒரு வேலையில் இருப்பீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு சாப்பாடு கடை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்தமாரி வேலைகளை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த நிலைமை கடையிறதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் முதல் முதல்ல சம்பாதிச்ச வேலை, முதல் முதல்ல செஞ்ச வேலையை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் தூசி தட்டி பாருங்கள், டெஃபினெட்லி அதோடய மெமரிஸ் வந்து பா இவ்வளோ நாளாச்சு இந்த வேலையை பற்றி யோசிச்சு அப்படின்னு உங்களுக்கே ஒரு புல்லரிப்பு வரும். இவ்வளோ ஜேர்னியில் இது ஆரம்பித்து இப்போது நீங்கள் நிற்கிற இடத்து வரைக்கும் பல விதமான அனுபவத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த வகையில் நான் என்னோடய முதல் வேலையை அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1993 எனக்கு 9 இருக்கும்போது நான் செஞ்ச முதல் வேலை என்னென்னா, சுடுகாட்டில் வெட்டியன் வேலை செஞ்சேன். எப்படா அந்த வயசில் வெட்டியன் வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துடும். இந்த சைனீஸோட பெருநாளில் சைனீஸ் என்ன செய்வாங்க, ஒரு காட் மணிலா காட்டில் வந்து சட்டை, காடி, பைசிக்கிள் இதெல்லாம் போட்டு எரிப்பாங்களே, அந்த ஒரு பெருநாளுக்கு கண்டிப்பாக சைனீஸ் வந்து அவங்களோட என்செஸ்டரை பார்க்குறதுக்காக மயானத்துக்கு வருவாங்க. அந்த மயானத்தை சுத்தம் பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ், சில கிராண்ட் சைல்ட்லாம் வந்து கண்டிப்பாக சுத்தம் பண்ணுற அவங்களே இறங்கி சுத்தம் பண்ணுவாங்க. சில பேருக்கு அது டைம் இருக்காது, அதனால் அந்த இடத்துல வேலைக்காக ரெடியாக இருக்கிறவங்ககிட்ட காசை கொடுத்து அந்த மயானத்தை சுத்தம் பண்ண சொல்லுவாங்க, அவங்களோட மயானத்தை. உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து அந்த கல்லறையை கழுவி கொடுக்கணும், பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும், புல்லுலாம் அதிகமாக இருந்தால் வெட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கல்லறையில் வெறும் மணல் தான் இருந்தால் அது வந்து நல்லா மணலை வந்து அந்த சவக்குழி வந்து அழகாக டிம்போஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ப்ரைஸ் வைப்போம், இதுக்கு ஒரு டிமாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்தமாரி இந்தமாரி பெருநாளில் நான் போய் வேலை செஞ்சுருக்கேன் என் சொந்தக்கார் கூட. அதில் நான் சம்பாதிச்ச முத சம்பளமே 30 வெள்ளி. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு ஒரு 8 hours 9 hours வேலை செஞ்சு எனக்கு ஒரு 6 சவக்குழியிலேருந்து 30 வெள்ளி கிடச்சி. அந்த கிடச்ச அந்த காசை போயிட்டு அம்மா கிட்டே கொடுக்குறேன், அம்மா சம்பாதிச்ச காசு வீட்டில் கோழி கறி ஆக்குங்கன்னு. அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த காசு உனக்கு ஏது அப்படி கேட்டாங்க. ஆ சம்பாதிச்சேன், திருடனியாக கேட்டாங்க. ஆ சொந்தமாக உழைச்சிது, என்ன வேலை செஞ்ச அப்படி கேட்டாங்க. சின்ன சுடுகாட்டில் சுத்தம் பண்ணேன், அதுக்கு காசு கொடுத்தாங்க. அப்போ விட்டாங்க ஒரு பேய் அரைச்ச, அப்புறம் கித்தா பைப்பில் அட்டி வாங்கினது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. எந்த வேலை எதுக்கு செய்யணும், எந்த வயசில் எந்த வேறி வேலை செய்யணும்னு சொல்கிற ஒரு அனுபவம் கிடச்சி. பட் என்ன இருந்தாலும் அந்த சைனீஸ் சுடுகாட்டில் வேலை செய்யும் போது எனக்கு பயம் இல்லை. அப்போலேருந்து அந்த சுடுகாட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு பயமே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க புதைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மனிதருக்கும் உண்டான கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அவங்கள நினைவூட்டுறதுக்காக தான் அந்த சுடுகாட்டை சுத்தம் பண்ணி ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா என்செஸ்டர் ப்ரேயர்ஸ் வந்து காலகாலமாக இருக்குது, இஜிப்ட் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது தான். ஸோ அதனால் அவங்க அந்த அந்த ட்ரெடிஷ்னல் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அதோட அனுபவம் கிடச்சி, இந்த வேலை செஞ்ச அனுபவம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய வேலைகள், ஏறத்தாலும் நானே ஒரு 35 வேலைகள் செஞ்சுருப்பேன். இப்போது யூடியூபராக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக உனக்கு நிற்கிறதுக்கும் அந்த ஒரு அனுபவம்லாம் ஒரு பெரிய அனுபவம் தான் இருந்துச்சு. இதேமாரி காலம் கடந்து வரும்போது நிறைய அனுபவம் வந்து உங்களுக்கு பழைய வேலையிலேருந்து, பழைய ரிலேஷன்ஷிப்லேருந்து கிடைக்கும். இப்போது அந்த இடத்துல வேலை செய்யும் போது நிறைய பேரோட ஐடியாஸு, நிறைய பேரோட ஷேரிங்கு, நிறைய பேரோட கமிட்மெண்ட் வழியாக உங்களுக்கு உண்டான தன்மையை மெருகூட்டுறதுக்கு வழிகள் வந்துருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் விட்டுட்டு வந்த வேலை, நீங்கள் தூக்கி போட்டு வந்த வேலை, நீங்கள் வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்த வேலை, இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வந்துருக்கூடாது சொல்கிற வேலைகளை கண்டிப்பாக நிறைய அனுபவம் இருக்கும். அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் எடுத்து உங்களே திருப்பி நீங்கள் மெருகூட்டிக்கலாம். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா, அந்த நெகட்டிவிட்டி உங்கள் கூட வந்துடக்கூடாது, அந்த என்வாயர்மெண்ட்லேயே வந்துடக்கூடாது சொல்லிட்டு நீங்களே புது என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீன் பி மேன். உங்கள் பெற்றோர்களை பெற்றெடுத்த ஒரு சொந்தம் தான் நீங்கள். நீங்கள் நெகட்டிவிட்டி என்றைக்குமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் சேர்க்குறதா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிந்தனையை யாரும் வந்து டைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த சிந்தனையை மாற்றி விடுறவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, நீங்கள் இருக்கிற ஒரு தங்கம் என்றைக்குமே பிரகாசமாக தான் இருக்கும்னு நம்பி தொழிலில் கை வைங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாயிடும். God bless you and thank you so much to become a good human and good representative of this society. See you soon.